பாஜக கல்யில நிபுணனாக்குனால நல்லா சாப்பிட்றவா தான் நல்லா சமைப்பா சொல்லுவாள். அது மாதிரி பீமசேனன் வந்து இதெல்லாம் எப்படி எப்படி சமாளிக்கணுமோ, ஆருக்கு என்னென்ன திரவியங்கள் கொடுக்கணுமோ, ஆருக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணுமோ எல்லாம் நீ பார்த்துக்கோ துரியோதனா, நீ என்னோட தம்பி தான், நீயே பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து விட்டார் தர்மபுத்திரர். அவ்வளோ சாது அவர். திருபதஜியான திரௌபதி எல்லாருக்கும் விளம்பி கொடுக்குறனால எதுவுமே சாதனங்கள் ஒன்றும் தீராக்கி எல்லாருக்கும் ஆவசியமான அளவு மட்டும் போட்டுட்டு போகிறா. இப்போ துரியோதனன் வந்து கர்ணன் கிட்ட சொல்கிறான், எவ்வளோ தானம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி, எல்லாம் என்னோட அண்ணாவோட பைசா தானே, தர்மபுத்திரோட பைசா தானே, அவர் எவ்வளோ பண்ணால் செலவு பண்ணிக்கோ சொல்லியிருக்கா. அப்போ ஆறெல்லாம் பாவப்பட்ட ஜனங்கள்லாம் வரா, நீ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு மடங்கு கொடுக்கறத விட 10 மடங்கு கொடுத்து விடு சொல்லி கர்ணன் கிட்டக்கு சொல்லிட்டு போயிருக்கான் துரியோதனன். கர்ணனான தானம் பண்ணி தள்ளி 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 தானம் பண்ணி 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 கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். தான வீரனாக்கும் அவன், என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான். இப்போ தானம் பண்ணி தானம் பண்ணி எல்லாத்தையும் தீர்க்கலாம், கோஷங்கள் எல்லாம் தீர்க்கலாம் சொல்லி பார்க்கறத ஒன்றுமே தீரதில்லை. கண்ணன் ஒரு காரியம் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான் கண்ணன், கிருஷ்ணபாதாவனே ஜனே, அங்கே எவ்வளோ மகாஜனங்கள் வந்திருக்காளோ, எவ்வளோ பிராமணாள் வந்திருக்காளோ, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆசனத்தில் அமர வச்சு ஒருத்தரோட காலையும் அலம்பி பாத பிரக்ஷாளனம் பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து தன்னோட சிரசில பிரக்ஷாளனம் பண்ணிட்டு தன்னோட பீதாம்பரத்தால் அவ பாதத்தை தொடச்சு விடுறான் நம் கண்ணன். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமன தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமத் பாகவதத்தில் யுதிஷ்டிர மகாராஜா பஞ்ச பாண்டவாள் இவா எப்படி கம்பீரமாக ராஜசூய யாகம் நடத்துகிறா சொல்கிற பாகம் பார்த்தோம். இப்படி பகவானோட கிருபையால் திக்விஜயம் பண்ணி எல்லா ராஜாக்கன்மாரையும் ஜெயிச்சு பெரிய ஒரு பிரதிபந்தகமாக இருக்கிற மகதராஜாவான ஜராசந்தனையும் வதம் பண்ணி விஜயஸ்ரீயோடு திரும்பி வந்து கம்பீரமாக ராஜசூயம் நடத்துகிறார் தர்மபுத்திரர். பகவானுக்கு எப்படி அக்ர பூஜை பண்ணுறார் அந்த பாகங்கள் எல்லாம் ரசமாக பார்த்தோம். அக்ர பூஜைக்கு ஒரு ஒப்ஸ்டகிள் பிரதிபந்தகமாக வந்த சிசுபாலனை வதம் பண்ணி யாக விக்னத்தையும் நீக்கி அக்ர பூஜையை ஏற்றுண்டு பாண்டவாளை காப்பாற்றுறார் பகவான். தர்மபுத்திரரும் எதேஷ்டம் எந்த விதம் பண்ணணுமோ யதாவிதி பிரகாரம் அதை பூர்த்தி பண்ணுறார். ராஜசூயம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே திரும்பி போயிடுறா. ஆனால் ஒருத்தன் மட்டும் அசூயையால் சகிக்க முடியாததான அசூயால பொறாமையால் அங்கேயே தங்கி விடுறான் சொல்லி பார்த்தோம். ஆறது துரியோதனன். துரியோதனனுக்கு மட்டும் இது ஒன்றும் பிடிக்கலை. பாண்டவாள் வந்து உயர்ந்து வந்ததும் இந்திரபிரஸ்தம் சொல்கிற அந்த ராஜதானியை அமைச்சண்டதும் அவள் அந்த ஸ்ரீயும் எல்லாம் கண்டு அதிகம் அசூய ஜனித்த துரியோதனனுக்கு பயத்தறிச்சல். அதனால் போக முடியறது இல்லையே, அங்கே இருந்து கொஞ்ச நாள் கூடி என்ன நடக்கிறது சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லி அங்கேயே தங்கி விடுறான் துரியோதனன்.
அப்படி சொல்லி நிறுத்தினார் சுகபிரம்ம ரிஷி. துரியோதனனுக்கு என்னன்னால அசூயை வந்தது, அஜாத சத்ருவா ஆயுட்டாரே தர்மபுத்திரர், இன்னும் ஒரு சத்ரு பாக்கியா, என்ன காரணம் இப்படியெல்லாம் நடந்தது அப்படி பரீட்சித் மகாராஜா விஸ்தாரமாக சொல்லும்படியாக கேட்குற சமயத்தில் சுகபிரம்ம ரிஷி அந்த ராஜசூயம் எப்படி முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்னென்ன காரியங்கள் நடந்தது அதை விஸ்தாரமாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பாகத்துலேருந்து இன்றைக்கி பார்க்குறோம். 75வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், பார்க்கலாம். ரிஷி ருவாஹச பிதாமஹஸ்யதே யஜ்ஞே ராஜசூயே மகாத்மனஹ மாதவா பரிச்சர்யாயாம் தஸ்யாஸன் பிரேமபந்தனாஹ பிதாமஹஸ்யதே யஜ்ஞே மகாத்மனஹ தே பிதாமஹஸ்ய யஜ்ஞே ராஜசூயே யஜ்ஞே. சுகபிரம்மர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார், ஹே ராஜன் பரீட்சித்தே, மகாத்மாவான உம்மோடு பிதாமகனான யுதிஷ்டிர மகாராஜாவோடு ராஜசூய மகாய யாக மகோத்சவத்தில் அவரோட பேரில் யதார்த்தமாக பிரேமம் உள்ளவாளான கொஞ்சம் பந்துக்கள் அவளுக்கு என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ, என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. யுதிஷ்டிரனோடு பிரேமத்தால் பந்திக்கப்பட்ட பந்துக்களாம் அவா. யுதிஷ்டிர மகாராஜா தர்மபுத்திரர் ஆறுதான் வெறுப்பா, அவர் அஜாத சத்ரு, அவர் வந்து ரொம்ப சாதுவாக இருக்கிறனால துஷ்டாலும் கூடி அவர்கிட்ட பேசுகிறத மரியாதையோட கைக்கட்டி வாய்ப்புத்தி மரியாதையோடு தான் பேசுவான். அப்பேற்பட்ட வணங்காமுடியான துரியோதனன் கூடி தர்மபுத்திரர்கிட்ட சாஃப்டாக பேசுவான். அது காரணம் அவரோட அந்த சாதுத்வம், அவரோட அந்த பிரேமை, பகவத் பக்தன் அவர். அதனால் அந்த தர்மபுத்திரர் கிட்டக்க அதிகமான பாசம் எல்லாருக்குமே உண்டு. அப்போ அதனால் அந்த யாகத்தில் பங்கு கொள்ளணும்னு சொல்லி வந்திருக்கிற பந்துக்கள் எல்லாம் தர்மபுத்திரருக்காக வேண்டி ஒரு காரியங்களை பண்ண ஆரம்பிச்சு விட்டான். யாக நிர்வகணத்துக்கு வேண்ட கூடினதான நிறைய காரியங்கள் பண்ணணும், எல்லாருமே அதை தலைமை நிர்வகிச்சுட்டு இருக்கணும் இல்லையா, எல்லாம் பெரிய காரியம் அல்லவா, அதனால எல்லாருமே பரிசிரமிக்க ஆரம்பிச்சு விட்டா. ஆறு ஆறு என்னென்ன காரியங்கள் பண்ணுறா அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. பீமோ மகானசாத்யக்ஷோ தனாத்யக்ஷசுயோதனஹ சஹதேவஸ்து பூஜாயாம் நகுலோ த்ரவ்யசாதனே. பீமோ மகானசாத்யக்ஷோ பீமஹ மகானசாத்யக்ஷஹ. ஓரோ காரியங்கள் ஆறு ஆறு என்னென்ன பண்ணுறா அது சொல்ல ஆரம்பிக்கிறா. பீமசேனன் ரொம்ப பெரிய நல்ல ருச்சிகரமான ஆகாரங்கள் உண்டாக்குறதுக்கு நல்ல சாமர்த்தியம் உண்டு பீமனுக்கு. அந்த கலை நல்லா தெரியும், பாஜக கலையில் நிப்புணனாக்கும். அதனால் நல்லா சாப்பிட்றவா தான் நல்லா சமைப்பா சொல்லுவாள். அது மாதிரி பீமசேனன் வந்து அந்த ராஜசூயத்தில் வந்திருக்கிற எல்லா அதிதிகளுக்கும் சாப்பாடு டைமுக்கு டைம் போடணுமே, அதுக்காக நிறைய சத்திய வட்டங்கள் எல்லாம் உண்டாக்குறானாம். அதெல்லாம் வேண்டும் விதம் நடத்திட்டு அதனோட அதிகாரம் பீமசேனன் வகிச்சுட்டுருக்கான். சகல விதமான சம்பத்தோடு அந்த நிலவரைகள் இருக்குமே, அவளோட பைசாலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடியதான கஜானா இருக்குமே, அந்த கஜானாவோட எல்லாத்தோடும் சாவியை கொண்டு துரியோதனன் கையில் கொடுத்துருக்கார் தர்மபுத்திரர். அவரோட அந்த நம்பிக்கை பாருங்க, துரியோதனன் மேலே அப்படி நம்புறார் அவர். இதெல்லாம் எப்படி எப்படி சமாளிக்கணுமோ, ஆருக்கு என்னென்ன திரவியங்கள் கொடுக்கணுமோ, ஆருக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணுமோ எல்லாம் நீ பார்த்துக்கோ துரியோதனா, நீ என்னோட தம்பி தான், நீயே பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து விட்டார் தர்மபுத்திரர். அவ்வளோ சாது அவர். அவருக்கு இப்படி துரியோதனன் கையில் கொடுத்ததுமே துரியோதனனுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்லுவா, சந்தோஷம் வந்தது, அபிமானம் வந்தது. இது பண்டு காலத்தில் ஒரு சொல்லு சொல்லுவா, என்னன்னா கள்ளன் கையில் கொண்டு தாக்கோலை கொடுத்தா சாவியை கொடுத்தா ஒன்றுமே களவு போகாது சொல்லி சொல்லுவா. கள்ளன் கையில் நம்ம தாக்கோலை கொண்டு கொடுத்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா கள்ளன் வந்து ஏதாவது களைஞ்சு போச்சுன்னா தான் தான் எடுத்தேன்னு சொல்லி வந்துவிடுமே பழி, அதனால ஒன்றுமே கக்காக்கி ஆரியும் கக்க விடாக்கி அவனே காத்துட்டுருப்பான் இல்லையா. அது மாதிரி துரியோதனன் கையில் கொண்டு ஜாவியை கொடுத்து விடுறார் தர்மபுத்திரர். ஆனாலும் துரியோதனன் அந்த கள்ளனை மாதிரி அவனுக்கு லாயல்ட்டி இல்லையே, அதனால எப்படி எல்லாம் செலவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஒன்றும் தீரறதில்லை. பகவான் அங்கே இருக்கிறனால, ஸ்ரீயப்பதி அங்கே இருக்கிறனால என்னதான் நமக்கு குறைவு வரப்போகிறது இல்லையா. அதனால துரியோதனன் என்னதான் பண்ணினாலும் ஒன்றுமே அது க்ஷயிச்சு போகிறதே இல்லை. அதுக்கப்புறம் ஆறு ஆறு என்ன பண்ணுறா அது சொல்கிறா. சஹதேவன், சஹதேவன் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறான், வந்திருக்கிற அதிதிகளுக்கெல்லாம் அவளெல்லாம் ஸ்வீகரித்து அவளுக்கு ஆசனம் கொடுத்து ஆதித்யம் பண்ணண்டாமா, அந்த பூஜையெல்லாம் சஹதேவன் பண்ணுறானா. ஆவசியமுள்ளதான சாதனங்களெல்லாம் சம்பரித்து கொண்டு வந்து ஒரு விஷயங்களுக்கு ஒரு விதமான காரியங்களுக்கு கொண்டு கொடுக்கணும், ஒரு திரவியங்களெல்லாம் அங்கேருந்து இங்கே கடத்தணும், இங்கேருந்து அங்கே கடத்தணும், அதெல்லாம் வந்து நகுலன் பார்த்துக்கிறார்.
குரு சுஷ்ரூஷணே ஜிஷ்ணு கிருஷ்ணபாதாவனே ஜனே பரிவேஷணே த்ருபதஜா கர்ணோதானே மகாமனாஹ குரு சுஷ்ரூஷணே ஜிஷ்ணு. மகான்மாரான சஜ்ஜனங்களெல்லாம் நிறைய வருவாளே, பெரிய பெரிய ரிஷிமாரெல்லாம் வந்திருக்காள் யாகத்தில் பங்கு கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. இந்த பெரிய மகர்ஷிமாரான வியாசர், பரஷுராமர் முதலான மகான்மார் அவள்லாம் வரத்து அவளுக்கு விசேஷமாக ஆதித்யம் பண்ணணாமா, அந்த குருஜனங்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனனை நியமிச்சிருக்கார் தர்மபுத்திரர். இப்போ வந்திருக்கிற அந்த மகான்மாருக்கு சந்தனானுலேபனங்கள் கொடுத்து அவளை சுஷ்ரூஷை பண்ணுறது அர்ஜுனன் தௌத்தியமாக எடுத்து வச்சுருக்கார். அதுக்கப்புறம் வந்தவாளுகள்லாம் சாப்பாடு போடண்டாமா, பக்ஷணம் உண்டாகிறது பீமன் நிர்வகிக்கிறான், எல்லாருக்கும் விளம்பி கொடுக்கறது வந்து திரௌபதி பண்ணுறா. கிரகத்தில் எப்பொழுதுமே கிருஹிணிகள் தான் எல்லாமே எல்லாருக்கும் வீதிச்சு கொடுப்பா இல்லையா, அப்போது த்ருபதஜியான திரௌபதி எல்லாருக்கும் விளம்பி கொடுக்குறனால எதுவுமே சாதனங்கள் ஒன்றும் தீராக்கி எல்லாருக்கும் ஆவசியமான அளவு மட்டும் போட்டுட்டு போகிறா, அப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணுறா பாஞ்சாலி. அதுக்கப்புறம் தானம் பண்ணண்டாமா, வரவா சாதுக்கள் நிறைய பாவப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வருவாளே அவளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணும். அப்போது தான வீரனான கர்ணனே அதுக்கு நியமிச்சிருக்கா. இப்போ துரியோதனன் வந்து கர்ணன் கிட்ட சொல்கிறான், எவ்வளோ தானம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி, எல்லாம் என்னோட அண்ணாவோட பைசா தானே, தர்மபுத்தரோட பைசா தானே, அவர் எவ்வளோ பண்ணால் செலவு பண்ணிக்கோ சொல்லியிருக்கா. அப்போ ஆறெல்லாம் பாவப்பட்ட ஜனங்கள்லாம் வரா, நீ ஒரு ஆளுக்கு ஒரு மடங்கு கொடுக்கறத விட 10 மடங்கு கொடுத்துவிடு சொல்லி கர்ணன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் துரியோதனன். கர்ணனானே தானம் பண்ணி தள்ளி 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 தானம் பண்ணி 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 கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், தான வீரனாக்கும் அவன், என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான். இப்போ தானம் பண்ணி தானம் பண்ணி எல்லாத்தையும் தீர்க்கலாம், கோஷங்கள் எல்லாம் தீர்க்கலாம்னு சொல்லி பார்க்கறத ஒன்றுமே தீரறதில்லை, எடுக்க எடுக்க நிறிஞ்சு நிறிஞ்சு வந்துட்டே இருக்கான். அது பகவானோட கடாட்சம் அங்கே விழுறனால, அந்த கடாட்சத்தில் லக்ஷ்மி தேவி இருக்காளே, அதனால் ஒன்றுமே குறையறதில்லை. இதெல்லாம் சரி, இவாள்லாம் பண்ணுறா சரி, இவாள்லாம் பந்துக்களாகன்னு சொல்லலாம். பகவான் என்ன பண்ணிட்டுருக்கார், பகவான் வந்து பந்துவாக இருந்தாலும் ஜெகத்பிதா அல்லவா, எல்லாத்துக்கும் காரணம் அல்லவா, ஈஸ்வரன் அல்லவா, சர்வலோகேஸ்வரன் அல்லவா, அவர் ஒரு காரியம் பண்ணக்கூடாதே, தர்மபுத்திரர் பண்ண விடமாட்டாரே கிருஷ்ணனை. ஆனால் தர்மபுத்திரரே மீறிண்டு அவர் வியஸ்தனாக இருக்கிற சமயத்தில் எங்கேந்தோ இப்படி இறங்கி போயிட்டு கண்ணன் ஒரு காரியம் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், கண்ணன் கிருஷ்ணபாதாவனே, அங்கே எவ்வளோ மகான் ஜனங்கள் வந்திருக்காளோ, எவ்வளோ பிராமணாள் வந்திருக்காளோ, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆசனத்தில் அமர வச்சு ஒவ்வொருத்தரோட காலையும் அலம்பி பாத பிரக்ஷாளனம் பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து தன்னோட சிரசில பிரோக்ஷணம் பண்ணிட்டு தன்னோட பீதாம்பரத்தால் அவ பாதத்தை தொடச்சு விடுறான் நம் கண்ணன். பிரம்மண்ய தேவன் சொல்கிறோமே, அந்த அந்த பிராமண பக்தியை காட்டுறது இதில் பகவான் எவ்வளோ வினயத்தோடு எல்லாம் பண்ணுறார். இதெல்லாம் தர்மபுத்திரர் அங்கேருந்து வந்து பார்க்குறத கிருஷ்ணன் எல்லாரோடும் காலை அப்படியே தொடச்சிட்டு இருக்க, இப்போ கிருஷ்ணனை அப்படியே பிடிச்சிட்டு போகிறார் தர்மபுத்திரர். ஆனால் தர்மபுத்திரருக்கு வேறு காரியம் வந்து விடுறத பின்னியும் வந்து பிராமண பூஜை பண்ணுவானாம் கிருஷ்ணன். அப்படி அப்படி ஒரு ஒரு காரியங்கள் நடந்துட்டுருக்கு. யுயுதானோ விகர்ணஷ்ச ஹார்திக்யோ விதுராதய பாஹ்லீக புத்ரா பூர்யாத்யா யுயுதானோ விகர்ணஷ்ச நிரூபிதா மஹாயஜ்ஞே நானா கர்மசுதே ததா ப்ரவர்த்தந்தே ஸ்ம ராஜேந்திர ராஜ்ஞ ப்ரிய சிகீர்ஷவஹ. யுயுதானோ விகர்ணஷ்ச, யுயுதானன் விகர்ணன் ஹார்திக்யன் விதுரன் முதலானவா, விதுரர் நம்ம விதுரர், யுயுதானன் விகர்ணன் ஹார்திக்யன் விதுரன் முதலானவா, அதுக்கப்புறம் பாஹ்லீக புத்திராளான பூரிஸ்ரவசு முதலானவா, சந்தர்தனாதிகள் இவா எல்லாம் மகாயஜ்ஞத்தில் ஆவசியமான ஒரு ஒரு காரியங்களுக்கு பாரவாகிகளாக இருந்துட்டுருக்கா, தலைமை நிர்வகிச்சுண்டு எல்லாத்தையும் பார்த்து நடத்துகிறா, சூப்பர்விஷன் சொல்லுவோமே அது பண்ணிட்டுருக்கா. ஏ ராஜசிரேஷ்டா, பெரிய காரியங்கள் நடத்தணும்னா பகு யோக்கியால் தான் அதில் பரிசிரமிக்கணும், பெருசாக காரியங்கள் நல்ல ஆர்கனைஸ்டாக தப்பு தண்டா நடக்காக்கி நடக்கணும்னுட்டுனா அது வந்து ஆறுவது வந்து தலைமை நிர்வகிக்கணுமே. அது உங்களுக்கு உங்களை விட வேறு யாருக்கு தெரியும், ராஜா அல்லவா பரீட்சித் மகாராஜா, அப்போ அதனால் அந்தந்த காரியங்களை அவாவா பண்ணிட்டுருக்கா. இதெல்லாம் இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் ஆறுக்கு தெரியும்னா தர்மபுத்திரருக்கு நல்லா தெரியுமா, உங்களோட பித்தாமகனான தர்மபுத்திரருக்கு ஆறு எந்த காரியத்தில் நல்லா பண்ணுவா, ஆறு எந்த காரியத்தில் என்ன சொல்லு நிப்புணாள் சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டுருக்கார் தர்மபுத்திரர். அப்போ அதனால் அந்தந்த டேலண்ட்டை பார்த்துட்டு அந்தந்த ஜனங்களுக்கு அந்தந்த பந்துக்களுக்கு அந்தந்த காரியங்களை கொடுக்குறாராம் தர்மபுத்திரர். அவரோட பிரியத்தால் இப்படி எல்லாரும் எல்லாம் பண்ணி கொடுக்குறார்.
ரித்விக் சதஸ்ய பகுவித்சு சுஹ்ருத்தமேஷு ஸ்விஷ்டேஷு சூன்ருத சமர்ஹண தக்ஷிணாபிஹி சைத்யே ச சாத்வத பதே சரணம் ப்ரவிஷ்டே சக்ருஸ்ததஸ்த்வபிருதஸ்நபனம் துனத்யாம் ரித்விக் சதஸ்ய பகுவித்சு சுஹ்ருத்தமேஷு. யாகாதி கர்மங்களெல்லாம் மந்திரபூர்வம் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் நடத்தி வைக்கிறார் ரித்விக்குகள். அப்படி நடத்தி வைக்கக்கூடிய அந்த ரித்விக்குகளும் அதே மாதிரி சுஹத்துக்களும் யோக்கியாளான சபாவாசிகள் ஞானிகள் இவாள்கிட்ட எல்லாம் பிரியமாக பேசி விசேஷமான சம்பாவனைகள் எல்லாம் அவளுக்கு பண்ணி தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து அவளை பூர்ணமாக திருப்தி வருத்தினதுக்கப்புறம் அவள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார் தர்மபுத்திரர். அவளெல்லாம் சத்கரிக்கிறார். யாகம் நடந்துட்டுருக்கிற சமயத்தில் யாக விக்னமாக சிசுபாலன் கிளம்பி வந்துவிட்டான், அக்ர பூஜை நடத்தக்கூடாது, கிருஷ்ணனை இகழ்ந்தான். அப்போ என்னாச்சு, பகவான் சக்கரத்தால் சிசுபாலனை வதம் பண்ணி பகவத் சாரூபியம் பிராபிச்சுட்டு விட்டான் சிசுபாலன். அப்படி நிர்விக்னமாக யாகம் முடிக்கலான்னு சொல்லி எல்லாருமே அந்த விக்னம் மாறினதுமே எல்லாம் நன்னா பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் முதிர ஆரம்பிச்சு விட்டா. யாகம் எப்படி பரிசமாப்தி வரும்னு சொல்லி கேட்குறத அவபிருத ஸ்நானம் பண்ணுவாள், அதுதான் அந்திம சடங்கு. அப்போது பக்கத்தில் கங்கா நதி தான் ஒழுகின்னு இருக்காளே, கங்கையில் போய் தீக்ஷாந்த ஸ்நானம் பண்ணுறா. அந்த மங்கள கிருத்தியத்தை எல்லாருமா நிர்வகிக்கிறார், எல்லாரும் குடும்ப சமயத்தா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுற. மிருதங்க சங்க பணவ துந்துரியா கோமுகா வாதித்ராணி விசித்ராணி நேதுராவபிருதோத்சவே மிருதங்க சங்க பணவ துந்துரியா கோமுகா அவபிருதோத்சவே. அவபிருத ஸ்நான மகோத்சவம் மகோத்சவமாக கொண்டாடுறாத இவா ராஜதானியிலேருந்து கிளம்புற சமயத்தில் மிருதங்கம் சங்கம் பணவம் துந்துரி ஆனக்கம் கோமுகம் சொல்கிற விசேஷமான வாத்திய உபகரணங்கள் எல்லாம் கோஷம் பண்ணிண்டு ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக சமஸ்த விதமான உபச்சாரங்களையும் ஸ்வீகரிச்சுண்டு தூம்தாம்னு தாள மேளத்தோட தர்மபுத்திரர் தன்னோட குடும்பத்தோட அவபிருத ஸ்நான மகோத்சவம் கொண்டாடுறதுக்குன்னு கங்கா நதிக்கு இறங்குறார். அவள் போகிற வழியில் எப்படியெல்லாம் அவள் கொண்டாடுறா அதை வர்ணிக்கிறாள். நர்த்தக்யோ நன்று துர்ஹிஷ்டா காயகா யூதஷோ ஜகுஹு வீணா வேணு தலோ நாதஸ்தேஷாம் ச திவச திவம ஸ்பிருஷத நர்த்தக்யோ நன்று துர்ஹிஷ்டா. தேவதாசிகள் எல்லாம் சந்தோஷம் பூண்டு நர்த்தனம் பண்ணுறா. போகிற வழியிலெல்லாம் அந்த தேவிமாரெல்லாம் நர்த்தனம் பண்ணுறா, பாட்டு பாடுறவாள்லாம் பாடுறா, வாத்தியங்கள் எல்லாம் கோஷிக்கிறா, பக்கவாத்தியங்கள் எல்லாம் கோஷிக்கிறது. இப்படி எல்லாருமா யோசிச்சுண்டு ஒத்துரிமையோட சந்தோஷமாக கிளம்பி கங்கா நதி தீரத்தில் வந்து சேருறா. சித்ரத்வஜ பதாகாக்ரீரிபேந்திரஸ்யந்தனார்வபி ஸ்வலங்கிருத்தைர் மஹபடைர் பூபா நிறை நிறையு ருக்மமாலினா சித்ரத்வஜ பதாகாக்ரீர் பூபா. யாகத்துக்கு பல தேசத்து ராஜாக்கன்மாரெல்லாம் வந்திருக்காளே, அவள்லாம் அவபிருத ஸ்நான மகோத்சவம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தர்மபுத்திரருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கா. தம்பதி தம்பதியாக அவள் அவளோட பாரிய மாதிரியும் கூட்டிகிட்டு வரா. அவள்லாம் ஸ்வர்ண மாலைகளெல்லாம் அணிஞ்சுட்டுருக்கா. அநேக நிறத்தில் இருக்கிற கொடிகள், அந்தந்த ராஜாவோட கொடி இருக்குமே, அவள் வரத்த அவளோட சைன்யங்களும் வருது, காவலெல்லாம் வருது. அந்தந்த கொடிகள் அநேகம் நிர்நிறமாக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அந்த கொடிகளெல்லாம் அப்படி பறக்க சகல விதமான அலங்காரத்தோடு ஆனை தேர் குதிரை காலாள் முதலான நாலு விதமான சைன்யங்களையும் கூட்டிண்டு அந்தந்த ராஜாக்கன்மார் அவள் வாழ்ந்த ஸ்தானத்துலேருந்து புறப்பட்டு கங்கா தீரத்துக்கு வந்து சேர்றான். யது சிஞ்சய காம்போஜ குருகே கய கோசலாக கம்பயந்தோ புவம் சைன்யேர் யஜமான புரசராக யது சிஞ்சய காம்போஜ குருகே கய கோசலாக. ஏதேது ராஜாக்கன்மார் வந்தா அதை சொல்கிறா. யதுக்கள் சிஞ்சையாள் காம்போஜாள் குருக்கள் கேகையாள் அயோத்தியா நிவாசிகள் இப்படி இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்கன்மாரும் அவளோட பிரஜைகளும் யுதிஷ்டிர மகாராஜாவை முன்னடை
முன்னெடுத்தீண்ட அவர் முன்னாடி நடக்கிறார். சம்ராட் அல்லவா, எல்லா ராஜாக்கன்மாரோட முன்னாடி யுதிஷ்டிர மகாராஜாவும் பகவான் கிருஷ்ணனும் பாண்டவாளும் நடக்கிறா. அதுக்கு பின்னாடி இந்த ராஜாக்கன்மாரெல்லாம் வரா. சந்தோஷ சூச்சகமான சைன்யங்களோட அந்த ஒரு ஆர்ப்பு விழி இருக்குமே, ஆர்ப்பு விழி சொல்லுவோம் மலையாளத்தில், அவள் ஜெய் 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 சொல்லி கோஷம் பண்ணிண்டு மகாராஜாவுக்கு ஜெய் சொல்லிண்டு எல்லாருமா கிளம்பி வர. சதஸ்யர் த்விக் த்விஜஸ்ரேஷ்டா பிரம்ம கோஷேண பூயசா தேவர்ஷி பித்ருகந்தர்வா துஷ்டுவோ புஷ்பவர்ஷிணஹ சதஸ்யர் த்விக் த்விஜஸ்ரேஷ்டா பிரம்மகோஷேண. சதஸ்ல இருக்கிற ரித்திகுகள் மகாமுனிமார் அல்லவா, யாகம் பண்ணி வச்சவா. அவள் வந்து ராஜாக்கும் முன்னாடி நடக்கிறார். ராஜா வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு சொல்லி பார்க்கணும். அந்த பிராமண சிரேஷ்டாள் வேத கோஷம் பண்ணிட்டு பூர்ண கும்பம் பிடிச்சுண்டு இப்படி முன்னாடி நடந்து வரா. அதை பார்க்கறதுக்கு, அதை பார்க்கணுமே, எவ்வளோ அழகான காட்சி. சாக்ஷாத் பகவானே கூட நடந்து போகிறார். இவ்வளோ பெரிய ரிஷீஸ்வரர்கள்லாம் நடந்து போகிறார். இதை பார்க்குறதுக்கு ஏன்னா ஆகாசத்தில் தேவதைகள் எல்லாம் கூடிவிட்டா, ரிஷிகள் எல்லாம் கூடிவிட்டா, எல்லாருமா பார்க்குறா. பித்ருக்களும் கந்தர்வாளும் ஆகாசத்துலேருந்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டு புஷ்ப விருஷ்டி பண்ணுறா. அவள் போகிற வழியில எல்லாம் புஷ்பங்கள் விழருது. யுதிஷ்டிர ராஜாவை எல்லாரும் பிரசம்சை பண்ணுறா. ஸ்வலங்கிருதா நரானார்யோ கந்தஸ்ரத் பூஷணாவரேஹி விலிம்பந்தியோபிஷிஞ்சந்தியோ விஜஹ்ருர் விவிதைரசைஹி ஸ்வலங்கிருதா நரானார்யோ கந்தஸ்ரத் பூஷணாம்பரைஹி. அந்தந்த பிரஜைகள் எல்லாம் தம்பதி தம்பதியாக நடந்து வர, புருஷாலும் ஸ்திரீகளும் அவளோட சரீரத்தில் சந்தனம் பூசி தலையில் மாலையெல்லாம் கட்டி வச்சுண்டு நல்ல உயர்ந்ததான பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டு தன்னைத்தான அலங்காரம் பண்ணிண்டு ரொம்ப அழகாக அப்படியே நடந்து போகிறா. மங்கள திரவியங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. போகிற சமயத்தில் எல்லோரும் கொண்டாடுறா. இப்போ ஸ்நானம் பண்ண போகிறது அல்லவா, எல்லோரும் ஸ்நானம் பண்ணுறத மேலெல்லாம் திரவியங்கள் அந்த லேபனங்கள் எல்லாம் பண்ணிட்டு தானே ஸ்நானம் பண்ணுவா. அதனால் இது ஆக்ரோஷமான காரணம் இவள் என்ன பண்ணுறா, அந்யோன்யம் சந்தனம் பூசி விடுறா. ஒரு ஒரு ஸ்திரீ எடுத்து சந்தனத்தை எடுத்து அவனோட அவளோட புருஷன் மேலே அப்படியே எறியறா, அப்படியே பூசி விடுறா. அந்த புருஷன் அவளோட மேலே பூசறான். அப்படி சந்தோஷத்தோட ஸ்திரீகள் ஸ்திரீகள் தமிழை தமிழை பூசி விட்டுண்டு ஹோலியெல்லாம் விளையாடுற மாதிரி இந்த திரவியங்களை எல்லாம் மேலே எடுத்து வீசறா எல்லாருமே. அநேக விதமான திரவியாத்ரவியங்களால் அந்யோன்யம் அபிஷேகம் பண்ணிக்கிறா. எல்லாருமே சந்தோஷமாக கழிச்சு சிரிச்சுண்டு கோலாகலத்தோட எல்லாருமா கிளம்பி வர. தைலகோரசகந்தோத ஹரித்ராசாந்திர குங்குமை பும்பு பும்பிர்லிப்தா பிரலிம்பந்தியோ விஜஹ்ருர்வாரயோஷிதா தைலகோரசகந்தோத ஹரித்ராசாந்திர குங்குமைஹி. அவா எந்தெந்த திரவியங்கள் எடுத்து வீசி தேய்ச்சண்டா அபிஷேகம் பண்ணிண்டா அதை சொல்கிறா. எண்ணெய், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் முதலான அந்த திரவியங்கள் இதெல்லாம் ஜலத்தில் கலக்கி அப்படி வீசுகிறாளாம், எடுத்து வீசுகிறா. அதானது வேஷ்யா ஸ்திரீகள் வேஷ்யாங்கனைகள் நிறைய இருக்காளாம், அவளும் விளையாடுறா எல்லாருக்கூடையும். அப்போ அது அந்யோன்யம் புருஷாலும் ஸ்திரீகளும் அப்படி இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி கழிக்கிறா. சிரித்து ரசித்து கழிச்சுண்டு எல்லாமே கோலாகலமாக சந்தோஷமாக எல்லோரும் கலந்து போகிறாள். குப்தா நிருபிர் நிரகமன் உபலப்துமே தத்தேவ்யோ யதா திவி விமானவரர் நிருதேவ்ய தாமாதுலேய சகிபி பரிஷிச்சியமானாஹ சவ்ரீடஹாஸ விகசத் வதனா விரேஜுஹு குப்தா நிருபிர் நிரகமன் உபலப்துமே தத். இப்படி அவபிருத ஸ்நான மகோத்சவம் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டுண்டு. சிரேஷ்டமான விமானங்களில் இருந்துட்டு ஆகாசத்தில் விமானங்கள் பறந்துட்டு இருக்கான். அந்த விமானங்களில் தேவதா ஸ்திரீகளில் எட்டி எட்டி பார்க்குறாளா, எப்படி எப்படி என்னென்ன நடக்கிறது சொல்லி பார்க்குறேன். பகவான் எப்படி விளையாடுறான், ருக்மிணியாதி தேவிகள் கூட பகவான் எப்படி இந்த திரவியங்கள் எல்லாம் வீசி அடித்து கழிக்கிறான்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து கூடி விட்டான் ஆகாசத்தில் தேவதைகள் தேவதா ஸ்திரீகள் எல்லாம். அந்த தேவதா ஸ்திரீகளை மாதிரியே அழகாக இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற ராஜகுமாரிகளும் ராணிகளும் சுந்தரிகளான ராஜபத்னிகள் எல்லாம் மூடு பல்லாக்கில் அப்படி வந்துட்டு இருக்கா. படன்மாரால் வகிக்கக்கூடியதான வாகனங்களில் மகோத்சவம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கங்கா தீரத்துக்கு வந்துட்டு இருக்கா. இந்த பாண்டவாளோடு
பத்னிமார் எல்லாருமே வந்திருக்கா. அவளோடு பாண்டவாளோடு மாத்துலனோடு மகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அம்மாஞ்சி சொல்லுவோமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அவளுக்கு அதுதானே கசின் பிரதர் தானே, ஸ்நேகிதாளான அர்ஜுனன், பீமன், நகுல சகாதேவாள் முதலானவா கூட இந்த விதமான கிரீடையெல்லாம் பண்ணலாம் நாம் கண்ணன். இப்போ தான் அவள் பிரதர் டைம் எடுத்துக்கிறா, இப்போ தான் அவள் வந்து தம்பிமாரும் அண்ணாமாரும் தம்பில கழிச்சுக்கிறா, சந்திராதி திரவியங்களெல்லாம் எடுத்து பீமன் மேலே அப்படியே ஊத்துறான் கிருஷ்ணன், கிருஷ்ணனை பிடிச்சு நிறுத்திட்டு எல்லாருமா சேர்த்து கிருஷ்ணன் மேலே எல்லாம் ஆலேபனம் எல்லாம் பண்ணுறா, அர்ஜுனன் மேலே கிருஷ்ணன் தேய்ச்சி விடுறான், நகுல சகதேவாள் மேலே பீமன் தேய்ச்சி விடுறான், இப்படி எல்லாருமே கழிக்கிறா, தமிழில் தமிழில் அந்யோன்யம் அபிஷேகம் பண்ணிட்டு ரசித்து கழிக்கிறா, சந்தோஷாதிக்கத்தால் சிரிச்சுண்டு லஜ்ஜாதிக்கத்தோட ஸ்திரீஜனங்கள் எல்லாம் பகவானோட அழகை பார்த்து ரசிக்கிறா, இப்படி சந்தோஷமாக அப்படி லேபனங்கள் எல்லாம் மேலே மின்ன பகவான் அப்படி அழகாக சோபிக்கிறான், விசேஷ விதியாக எல்லாரும் சோபிக்கிறா, அப்படி சந்தோஷமாக அவள் அவபிருத ஸ்நானம் மகோத்சவம் கொண்டாடுறா. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கிறது, ஸ்நானம் பண்ணி அவள் எப்படி திரும்பி வரா, அந்த பாகங்கள் எல்லாம் ரசமாக வர்ணிச்சிருக்கா, அந்த பாகங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணன். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.